நாங்கள் இட்லியை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டோம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டே இருக்கோம், ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலிச்சு ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க, அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி மாவு இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும். ஆனால் ஏன் அப்படி வருதுங்கிறத நான் யோசித்தேன். அரிசியோடைய ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையில இடையில ஒரு லேயர் போடுறது தான் அந்த உளுந்து. உளுந்து போட்டு நல்லா கலக்கிறோம் இல்லையா, அரிசி உளுந்தும் அரிசியோட அந்த அணுக்கும் இந்த அணுக்கும் லைட்டாக ஒரு லேயர் போட்டு போகிறது தான். வெறும் அரிசியில் செஞ்சு அது குளக்கட்டை. ஓகே, நம்ம ஊற்று ஊற்று என்ன ஆகுன்னா, பாத்திரத்துலேருந்து அப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முதல்ல பபிள்ஸ் வெடிச்சு போகிறது உளுந்து வருது. உளுந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நிறையா தான் இருக்கும், சூப்பர் வர மாதிரி தான். சரி, நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிங்கனாலும் அந்த பேர்த்தீங்கன்னா அது நுறையா தான் இருக்கும். சரி, அது என்ன நம்ம எடுக்க 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 அந்த சைடில் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிற முன்னாடி இந்த பபிள்ஸ் பபிள்ஸ் அந்த உளுந்து தன்மையை பூரா இழந்துடும். நம்ம கடைசியாக வலிச்சு ஊற்றுறது வெறும் அரிசி மாவு தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இட்லி செய்கிறது எப்படி எங்கள்கிட்டயே இட்லி நல்லா வருது அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது. அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும் நீங்கள் இரவு. இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு முக்கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும் முதல்ல. இது உளுந்து வந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு கூட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, புளிக்கவே இல்லை, பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளித்து அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்து வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைனா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளே தான் இழுக்கும். எல்லாம் இதுவும் வந்து நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். நான் அரிசியை கண்டுபிடிச்சவன் இல்லை, உளுந்தை கண்டுபிடிச்சவன் இல்லை, இட்லி கண்டுபிடிச்சவன் இல்லை. யாரும் யோசிக்கல சார், இட்லி தான் வியாபாரம் ஆகி போச்சு. எல்லாத்து மாதிரியும் நானும் தண்ணி ஊற்றி மாவரைச்சி இட்லி ரெடி பண்ணி கொடுத்துருந்தால் எனக்குன்னு ஒரு தனித்தன்மையை பிடிக்க முடியாது. எல்லோரும் செய்கிற மாதிரி ஏன் செய்யணும்? அப்போ இளநீர் இட்லியை செஞ்சால் என்ன அப்படின்னு செஞ்சு இளநீர் இட்லி அறிமுகப்படுத்தினேன். அது நல்லா வரவேற்பு. மல்லிப்பூ இட்லி செஞ்சோம், அதே தான் குஷ்பு இட்லியும் பாங்க. குஷ்பு அது இந்த இட்லி பிரபலமாகும் போது குஷ்புவும் திரைப்படத்தில் பிரபலமாக இருந்தாங்க, அதனாலே அதுக்கு பேர் குஷ்பு. ஏன்னா அவங்க கண்ணமெல்லாம் உப்புன்னு இந்த இட்லி வேகதான் சாப்பிட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் இட்லியை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டோம், இட்லி தான். இப்போ ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எப்பவும் போலமே 8 மணிக்கு மாவு அரைச்சி வைக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு 4 உறவினர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைக்கிறாங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகும், இந்த டெம்பரேச்சர் தான் புளிப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி மழை காலத்தில் கொஞ்சம் லேட்டாக புளிக்கும், பனி காலத்தில் ரொம்ப லேட்டாக புளிக்கும், வெயில் காலத்தில் சீக்கிரம் புளிச்சிடும். அந்தந்த காலச்சூழல் இன்றைக்கி எத்தனை பேரன் ஹீட்டு இப்படி எப்படி சூடு எப்படி உஷ்ணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் இந்த இட்லி பண்ண முடியும் செய்ய முடியும். இந்த அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து சார், தண்ணியில் அரிசியை ஊற வைக்கிறதுலேருந்து அந்த மாவு வந்து அந்த அரிசி கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிக்கும். மாவு அரைக்கிறதுலன்னு ஒரு பதம் இருக்குது சார், இன்றைக்கி யாரும் மாவு அரைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேடு இயந்திரமாக போச்சு, எல்லாம் வாங்கிட்டு போயிடும். மாவு அரைக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் மாவு அரைக்கும்போது அரிசி மாவு மட்டும்தான் அரைச்சி வைப்போம்.